டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. நம்ம போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நைட்டு சமைக்கலாம், காய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம். போயிட்டு எது பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கே போகும், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். போயிட்டு வரும். டேப்பில் தண்ணி வருது பார்த்தீங்களா, தண்ணி வராத மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தண்ணி வருது, இங்கேயே பிடிச்சி சாமான்லாம் கழுவிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போதான் சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், அந்த எடுத்துவங்களாம் காலைல பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே லோடு ஏற்றுவாங்களாம். நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றுறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா ரூமே இங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் சமைச்சு முடிச்சுட்டு இப்படி சாப்பிட போகிறேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாம்பார் கொடுத்துட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்லாம், சாப்பிட்டு தூங்கலாம், கல்ல பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றுற பாயிண்டில் விட்டுருக்காங்க. இதை எடுத்து ஓரம் விட்டு நம்ம வண்டி ஏற்றுட்டு சுடுவோம். BS6 அசோக் லேலன் தோஸ் இது பரவாயில்ல, புது வண்டிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2780 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புது வண்டி BS6 இந்த தோஸ்ட் படா தோஸ்ட் இந்த வண்டி தான். அது வண்டி எடுத்து பாயிண்டில் விடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. லோடை பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் வந்து 9 அட்டி, மொத்தம் மூட்டை வந்து 380 மூட்டை. ஒரு அட்டிக்கு 40 மூட்டைனாக்கா 360 மூட்டை வருது. 9 அட்டிக்கு குறுக்கட்டி ஒன்று போட்டு மீதி 60 மூட்டை ஏற்றிடலாம். லாஸ்ட்டில் போடுவாங்க குறுக்கட்டி. கட்டி விட்ருலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது, இல்லை இல்லை 12:30 தான் ஆகுது. 3 அட்டி ஏற்றியாச்சு, தினம் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான் ஏற்றுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி வர அட்டி மட்டும் நம்ம வாங்கி வைக்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் போடுறாங்க இல்லைங்களா, 2-3 இந்த 4 லைன் மட்டும் மேலே இருந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்ருக்கோம். பார்ப்போம், ஏற்றி முடிஞ்சிடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. கரெக்டாக 6:30 முடிய போகுது. சாப்பிட போனாங்க, இப்போ தான் வந்தாங்க.
நிமிஷம் அமௌண்ட் வாங்கி வச்சுட்டு வரேன். ஒரு மூட்டை வரணும் இந்த அட்டிக்கு. இது மாதிரி வர மூட்டையை நம்ம தான் வாங்கி வாங்கி வைக்கணும். இது நம்ம வேலை கிடையாது, இருந்தாலும் ஆள் இல்லை, ரெண்டு பேர் தான் ஏற்றுறாங்க. பரவாயில்ல, பார்த்துப்போம். ரெண்டு அட்டி இருக்குது. இந்த மூட்டைலாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அட்டியில் போகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு 8 மூட்டை மட்டும் மேலே ஏற்றியாச்சு. ஒரு மூட்டை வரும். எத்தனை அட்டி ஏற்றிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 அட்டி ஏற்றியாச்சு. இன்னும் 2 அட்டிக்கு இது, ஒன்று குறுக்கட்டி, இன்னொன்று நீட்டாக போடுற அட்டி, ஒன்று இந்த மாதிரி போடுவாங்க. இது இப்படி கிராஸில் ஒரு அட்டி வரும். அந்த கிராஸில் வர அட்டிக்கு ஒரு 20 மூட்டை போடுவாங்க. அவ்வளோதான், ஏற்றிட்டாக்கா வளம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு தார்பாய் கட்டணும், அதுதான் பெரிய சேலஞ்சு. பார்ப்போம். லோடு பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க கரெக்டாக. டைம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது, 4:30 மணி ஆகுது. லோடு ஏற்றி முடிஞ்சாச்சு. முன்னாடி விட்டு தார்பாய் கட்டலாம். தார்பாய் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. பில்லு எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரில. போட்டு முடிஞ்சாச்சு. நம்ம ஏன் எஸ்ஆர்எஃப் பாய் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக விட்ருக்கோனாக்கா, பாய் வந்து இந்த சைடு கிழிஞ்சிருக்கு. ஸோ பாய் வந்து தைக்க முடியல, நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த சைடு வந்து எஸ்ஆர்எஃப் ஃபுல்லாக இறக்கியாச்சு, சிங்கிளாக போட்டாச்சு. எஸ்ஆர்எஃப் ஒன்றும் டேமேஜ் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஓகே, போயிட்டு குளிக்கணும். பாயெல்லாம் பாருங்க, செம்ம அழுக்கு. பாயெல்லாம் பாய் கட்டினாரு, கீழே இருந்து ஒருத்தர் கட்டினாரு, அவர் கண்ணிலேருந்து வெறும் மண்ணாக விழுந்துச்சு. நாப்பா இது பாயிலேருந்து மா மண் வருதுன்னாரு. அதுக்கு நான் என்ன தோச்சி அயன் பண்ணி வைக்க முடியும் தார் பாய? ஓகே, போய் குளிக்கணும். குளிச்சுட்டு பில்லு எப்போ வருதுன்னு தெரில. பில்லை வாங்கி நான் அப்படியே கிளம்பலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. பில்லு வந்து எப்போ தராங்கன்னு சொல்லிட்டு தெரில. காலையில் டீ குடிச்சதோட சரி, 8 மணி ஆகுது, இன்னும் நம்ம டீ குடிக்கல. முதல் வேலையாக போயிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்கிறத பார்ப்போம். பில்லு வாங்கிட்டு அவ்வளோதான், நம்ம கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக இருக்குது, சங்ககிரியில் போயிட்டு. நாளைக்கு வேறு சண்டே, அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணல. அது எங்கே வேலை செய்கிறது என்னன்னு சொல்லிட்டு, என்ன வேலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். சங்ககிரியில் போய் வண்டி வேலை செய்யணும். வண்டி வேலை செஞ்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். என் அண்ணனும் கூட இன்னொரு அண்ணனும் வராங்க, அவரும் அண்ணன் தான். அங்கே மொத்தம் 2 அண்ணனும் வந்து வண்டிக்கு போகிறாங்க, நமக்கு வந்து ரெஸ்ட்டு. ஸோ போயிட்டு முதல்ல டீ குடிப்போம், டீ குடிச்சிட்டு வந்து பார்ப்போம். பை. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து இப்போது நைட்டு எப்படி வண்டி ஓட்ட போகிறான்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னாக்கா நம்ம காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற ஆரம்பிச்சதுலேருந்து மூட்டை வாங்கி வச்சுக்கிட்டு, அது இல்லாமல் இப்போ தான் வந்து தார்பாயெல்லாம் கட்டி முடித்தோம். தார்பாய் கட்டி முடியறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம், ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்படியே குளிச்சுட்டு வந்ததுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே படுக்கலாமான்னே இருக்குது, படுத்து தூங்கலாமான்னே இருக்குது. அப்படியே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம் டீ குடிச்சிட்டு வரலாம்.
பில்லு பார்த்தீங்கன்னா வாங்கி நீ கிளம்பிட்டோம், கரெக்டாக 11 மணி ஆகுது. டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு 5000த்துக்கு போட்டுக்கலாம், டீசல் கம்மியாக இருக்கு. பில்லு இப்போ தான் வந்துச்சு. நத்தடா சுற்றி பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. அங்கே சுகராக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கம்பெல்லாம் வந்து ரொம்ப சுகராக வந்துச்சு. அதான் எதனா டச் ஆகிருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டச் ஆகிருக்க சான்ஸ் இல்லை, ஐ மீன் சான்ஸ் இருக்குது, நம்ம டச் ஆகாத மாதிரி வந்துட்டோம் அப்படிங்களா. ரிவர்ஸ் லைட் ஆஃப் பண்ணாமலே வந்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றின இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் டு பாலக்காடு, அதாவது திரிசூர் போகாமல் பாலக்காடு போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அந்த ரோட்டை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நான் ஒன்று அப்படியே சடனாக வந்து டவுன் ஆகுது, சடனாக பெரிய மேடம் வருது, அதாவது எக்ஸ்ட்ரா கேர் வாங்குற லெவலுக்கு வருது. ரோடு ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு, பார்ப்போம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டில், பாலக்காடு பட்டாம்பி. பட்டாம்பிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் டு பாலக்காடு போக போகிறோம். பாலக்காடு போயிட்டு நம்ம சிட்டி உள்ளே பூந்து அப்படியே நம்ம பைபாஸ் ஏற வேண்டியதுதான். ஓகே பார்ப்போம். இன்னும் சாப்பிடல, டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. அப்படி பட்டாம்பிக்காக போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கலாம், பார்ப்போம். அதே மாதிரி டர்னிங் வருது, டர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த சைட்லாம் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. கேரளாவில் எங்கே போனாலும் சரி, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாகவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில் ஸ்டேஷன் தான் முக்கால்வாசி. அதில் நம்ம டேப்பர் ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஹைவேஸில் மட்டும்தான், ஹைவேஸ்லே பார்த்தீங்கனாக்கா ரோடு வர்ற லெவலில் இருக்கும். நம்ம அங்கேருந்து வர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்என்டி ரோடு ஏறிட்டனாலே அங்கேருந்து நம்ம இங்கே கொச்சி வர வரைக்குமோ ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சிலேட்டருக்கு அவ்வளோ வேலையே இருக்காது. வண்டி மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், மைலேஜ் சைடில் நல்லாவும் இருக்கும். வண்டி ஸ்விம்மிங்லோடு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொறுமையாக ஓட்டுறவங்களுக்கே வந்து எவ்வளோ நல்லா இருக்குனாக்கா அவ்வளோ இன்னும் நல்லாயிருக்கும். சிட்டாக பறப்பாங்க டைமிங் ஓட்டுறவங்கலாம்.